ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சின்ன க்ராசரி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து என்னோடய மந்த்லி ஷாப்பிங்லாம் வந்து நான் டிமார்ட்டில் தான் பண்ணுவேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஜெயச்சந்திரனில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்க ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். இங்கே வந்து க்ராசரி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் ட்ரெஸ் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் க்ராசரிஸும் மட்டும் தான் வாங்க போகிறோம். நான் வந்து இந்த வீக்கெண்டு ஒரு 10:00 போல் போயிருந்தேன். அப்போவே நல்ல ரஷ்ஷாக இருந்தது. பில்லிங் ஏரியாவுமே செம்ம ரஷ்ஷாக தான் இருந்தது. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்தது. எனக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ நாங்கள் வந்து கடகடன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில்லிங் போட்டோம். நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்றதை வீடியோவில் காமிக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்கிட்ட பருப்பு எல்லாமே ஸ்டாக் இருந்தது. ஸோ இல்லாத ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஷ்ரூம் பேக்கெட் எடுத்திருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ரெட் ஐட்டம்ஸில் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மினி பன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் போட்டிருப்பாங்க, வித் எக்ஸ்பைரி டேட் கூட கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்ரைஸில் இந்த மாதிரி குட்டி சாஷேஸ் இருக்கும், ஒரு பஞ்ச் பஞ்சாக வச்சுருப்பாங்க. அது எடுத்துக்கிட்டேன். நாங்கள் பெருசாக காஃபீஸ் குடிக்க மாட்டோம், ஸோ யாராவது வந்தால் போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அடுத்தது வந்து டிஷ் வாஷ் லிக்விடு. இது வந்து ஆஃபரில் இருந்தது. இந்த ரெண்டு பாட்டில் சேர்த்துமே வந்து 187 ருபீஸ் தான். 750 ml வாங்கினோன்னா 500 ml ஃப்ரீ மாதிரி போட்டிருந்தாங்க ஆஃபர். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சைஸ் மேகி பேக்கெட் வாங்கியிருந்தோம், எப்போயாவது அக்கேஷனலாக சாப்பிட்லான்னு. அடுத்து ஒரு பேஸ்ட்டு, இமாலய பேஸ்ட்டு கம்ப்ளீட் கேரு. இதோட ரேட் வந்து 72 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோன்னா சர்ஃபெக்சல் லிக்விட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட MRP பார்த்திங்கன்னா 175 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க 10 ருபீஸ் கம்மியாக 165 ருபீஸ்க்கு தராங்க. ஸோ மேக்ஸிமம் MRPலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருந்தது. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து 92 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். டூத் ப்ரஷ் வந்து இது பேக் ஆஃப் 4. இதோட ரேட் வந்து 120 போட்டிருந்தாங்க. ஆனால் பில் பண்ணும் போது 108 ருபீஸ் தான் போட்டு கொடுத்தாங்க. ஸோ லிட்ரலி ஒரு 12 ரூபா கம்மி பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரஷ் பேக்கெட்டில். இது வந்து குழந்தைங்களுக்கு ப்ரெஷ்ஷு. இது வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு 40 ருபீஸ்க்குள்ளே தான் வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் பாட்டில் எடுத்திருந்தேன். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 200 ml. MRP வந்து 190 போட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து 171 ருபீஸ் தான். ஸோ 20 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பேபி சோப் ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து 72 ருபீஸு. டொமேட்டோ கெச்சப் பேக்கெட் ஒன்று 15 ருபீஸில் எடுத்திருந்தேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். இது வந்து 1 கிலோ பேக்கெட்டு, 90 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான், ஒரு கவர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த கவருக்கு போகலாம். அப்புறம் கொஞ்சமாக கொய்யா பழம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 14 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க பில்லில். ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கம்மி ரேட்லேயே இருந்தது. பன்னீர் கிரேப்ஸ் வந்து 70 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் யூனிபிக்ஸில் ஒரு குக்கீஸ் பேக்கெட் ஒன்று எடுத்திருந்தோம். இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம்ஸ் இருந்தது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 42 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் செவ்வாழை வாங்கியிருந்தோம். இது வந்து 6 பழம் வந்து 82 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். எல்லாமே வந்து வெயிட் கணக்கு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்கி பழம் எடுத்திருந்தேன். அப்புறம் மாம்பழம் வந்து கிலோ 80 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. சும்மா ஒரு 3 பழம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எவ்வளோ வெயிட் கேட்குறோமோ அவங்க போட்டு அதை சீல் பண்ணி கொடுப்பாங்க. 100 கிராம்ஸ் வந்து 35 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஃப்ரூட் பிஸ்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் டேஸ்ட்டுமே நல்லாவும் இருந்தது, அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது பிஸ்கெட்ஸு. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து ஜெயச்சந்திரனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இதோட டோட்டல் பில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1700 பக்கமாக வந்தது. பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனில் இருக்கிற ஆடி ஆஃபர் பற்றியுமே நிறைய பேர் கமெண்ட் செஷனில் கேட்டிருந்தீங்க. நான் போயிருந்த போதுமே நிறைய ஆடி ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. சாரீஸ்லலாம் வந்து 1+ நிறையா இருந்தது ஆஃபர்ஸு. ஆனால் வந்து நான் வீக்கெண்டில் போயிருந்ததுனால செம்ம ரஷ்ஷாக இருந்தது, என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இந்த ஆடி மாதம் வந்து நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல ஜெயச்சந்திரனில். நான் வந்து ஆஜியோவில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட நிறைய புது செட்ஸ்லாம் சுடிதார் இருந்தது, அதனால் நான் போய் எதுவுமே வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.